வணக்கம் கற்றதறிய நெஞ்சங்களே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய காடாக இருக்கக்கூடிய அமேசான் காட்டில் ஒரு மர்மமான நதி இருக்குது. அந்த நதியில் என்ன இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பில்லியன் கணக்கான ஏக்கரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமேசான் காட்டில் ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த காடு பார்த்தீங்கன்னா 9 நாடுகளோட எல்லையை தொடக்கூடியதாக இருக்குது. இந்த காட்டு தான் பூமியோட நுரையீரல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு நதியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நதி பார்த்திங்கன்னா கொதிச்சுக்கிட்டே இருக்குதான். அந்த நதியில் கால் வச்சா மரண நிச்சயம். பெருன்ற நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நதி 2011 ஆண்ட்ரூ ரூசோன்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நதியோட நீளம் பார்த்தீங்கன்னா 1 மைல் தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நதியோட கொதிநிலை பார்த்தீங்கன்னா சுமார் 80 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. ரூசோ வந்து த பாய்லிங் ரிவர் அட்வென்ச்சர் அண்ட் டிஸ்கவரி த அமேசான்ற புக்கில் வந்து இந்த நதியை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அந்த புக்கில் இந்த நதியோட ரகசியங்களை பற்றியுமே வந்து சொல்லியிருக்கிறாரு. அது எதனால் கொதிக்குதுன்ட்டு இன்ன வரைக்குமே வந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது. இந்த நதியை வந்து உள்ளூர் மக்கள் வந்து ஷானே டிம்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போவுமே கொதிக்கும் ஆறுகள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எரிமலையை பொறுத்து தான் வந்து அதோட கொதிக்கும் தன்மை வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய இந்த நதிக்கு பக்கத்தில் எந்த ஒரு எரிமலையுமே இல்லை. இந்த நதியிலேருந்து 400 மைல் தூரத்தில் தான் வந்து எரிமலையை அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி சாத்தியன்னு சொல்லிட்டு புவியியலாளர்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. புவியியலாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து புவி வெப்ப சாய்வுக்கு ஏற்ப வந்து நீர் சூடாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து வெப்ப நீரூற்றுகள் மூலமாக பூமியின் மேல் பகுதியில் வந்து இது வந்து வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து கோட்பாடுகளை தவிர இது வந்து இன்னும் நிரூபிக்கப்படலை. ரூசோவை பொறுத்த வரைக்கும் இந்த நதி வந்து இயற்கையின் ஒரு அதிசயமாகவே கருதப்படுது. இந்த நதி ஏன் இன்னும் கொதிச்சுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளாலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நதியை பற்றி? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.